Hi friends, இன்னைக்கு நம்ம சுட சுட ஒரு வெஜ் சாண்ட்விச் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, கொஞ்சமாக முட்டைக்கோஸ், கேரட் வந்து திருவி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே கேப்சிகம் இது மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். பெப்பர் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன், தேவையான அளவு மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு 5-10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறிட்டு இந்த அளவுக்கு வேகிறது, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணோம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இலைகள், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு பொட்டுக்கல்லை நான் எப்போதும் ஆட் பண்ணுவேன். இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, நீங்கள் ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த அளவு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக லைட்டாக பொட்டுக்கல்ல எல்லாம் நிலக்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு 2 சைடுமே வந்து பட்டரை நல்லா அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம மின்ட் சட்னி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த சட்னியை வந்து ஒரு சைடு மட்டும் நல்லா அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெஜிடபிள் மிக்ஸை வந்து மேலே அப்படியே போட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா போட்டதுக்கப்புறம் மேலே அந்த 2 சைடும் பட்டர் தருவன ப்ரெட்டை வச்சுட்டு அது மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை வந்து அப்படியே நீங்கள் தோசைக்கல்லையும் மெதுவாக மேலே அப்படியே தோசை பேன்லேயும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வேகவும் வைக்கலாம். இந்த மாதிரி சாண்ட்விச் டோஸ்டர்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சாண்ட்விச் டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் அப்படியே தோசைக்கல்லில் வந்து லைட்டாக பட்டர் ஊற்றிட்டு நீங்கள் வந்து அப்படியே தோசை தவால இது பண்ணலாம். இது ஒரு சைட் வேகட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து சிம்பிளான சாண்ட்விச், எப்போதுமே ரெகுலராக எல்லோரும் பண்ணுறது. 2 ப்ரெட்லேயும் பட்டர் தடவிட்டு ஒரு சைடு வந்து மின்ட் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆனியன்ஸை வந்து லைட்டாக கட் பண்ணி தக்காளியும் 2 சைடு வச்சுட்டு பட்டர் தருவன ப்ரெட்டை தூக்கி மேலே வச்சுட்டு இதையும் வேக வச்சிடலாம். இது ஒரு சைடு வேகட்டும். அதே மாதிரி இன்னொரு பீஸஸ்க்கு அதையும் முன்னாடி பண்ண மாதிரியே வெஜிடபிள் சாண்ட்விச் இன்னொரு சைடு வச்சாச்சு. இது ரெண்டும் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு, இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நார்மலாக வெங்காயம் தக்காளி வச்ச சாண்ட்விட்சு. இது எந்த ஒரு மயனேஸ் அந்த மாதிரி எந்த இதுவுமே ஆட் பண்ணல. வீட்டில் இருக்க பொருளையே வச்சு ஈஸியாக பண்ணுறது, காலையிலையும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். மின்ட் சட்னி நீங்கள் முன்னாடியே அரைச்சி வச்சுட்டா கூட ரொம்பவே வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இது வந்து வெஜிடபிள் சாண்ட்விச். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.